அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மின்மினி கிச்சன் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சூப்பரான குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குடல் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது குடல் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 100 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்காக 2 துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற 250 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் லைட்டாக பரட்டி விட்டுட்டு 4 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் தக்காளி, 1/2 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆட்டுக்குடலை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி 2 ஆட்டுக்குடல் சேர்த்துருக்கேன். அதுக்கான அளவுகளை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். குடலை இஞ்சி பூண்டு தக்காளியோட நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா வதங்க விட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதங்க விட்டுக்கிறேன். குடல் நல்லா வதங்கி நிறைய தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ லைட்டாக பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மசாலா சேர்த்த உடனே தண்ணி சேர்த்து வேக விட்டுறாதீங்க. மசாலாவும் நல்லா வதங்கணும். குடலோட மசாலாவை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு திரும்பவும் 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே மசாலாவை நல்லா வதங்க விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கினதும் லைட்டாக இதை பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கும்போது அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சின்னா குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. குடல் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சோறோடு சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசில் வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5-6 விசில் விட்டு இறக்கிக்கிறேன். ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ குக்கர் திறந்து பார்த்துடலாம். குடல் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குடல் குழம்புல சேர்க்குற கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
குடல் குழம்பு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக கத்திரிக்காய் சேர்க்க மறக்காதீங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி 5-6 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். குடல் குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டில் சுட சுட சோறு அள்ளி வச்சு குடல் குழம்பை அள்ளி ஊற்றி பிணைஞ்சி உப்பில் ஊற வச்ச எலுமிச்சங்காயை தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்மினி கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.